ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலவாணம். இன்னைக்கு நலவாணிச்சியில் நம்ம பார்க்க போகிறது வாஸ்து சாஸ்திரப்படி பூஜையாரை எந்த திசையில் அமைக்க வேணும், எந்த பகுதியில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஒரு வீட்டை கட்டுறோம், அந்த வீட்டில் வந்து பஞ்சபூதங்களை கணக்கில் கொள்வது தான் பார்த்திங்கன்னா வாஸ்து. வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி தான் எல்லா அறைகளும் நம்ம அமைக்கிறது தான் பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரும். இது எந்த திசையில் நம்ம வந்து எந்த அறைகளை அமைச்சா நம்மளுக்கு வந்து சிறப்பானதோ அந்த அறையில் நம்ம அமைக்க வேணும். அதன்படி பூஜை அறை அப்படிங்கிறது வந்து வீட்டில் மிகவும் முக்கியமான இருக்க வேண்டியது. இறைவனை வழிபடக்கூடிய பூஜை அறை இது வீட்டில் வந்து ஈசானி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் இருப்பது மிகவும் புனிதமானதுங்க. சுவாமி படங்கள் வந்து கிழக்கை நோக்கி பார்த்தபடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து சமையலறையோ கழிப்பறையோ நீங்கள் வந்து இருக்கவே கூடாது, இது ஆகவே ஆகாது. பொதுவாக பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியோவோ இல்லை தெற்கு சுவரையோ சார்ந்தவாறு சுவாமி படங்களையோ இல்லை சிலைகளோ நீங்கள் அமைச்சு கொள்ளலாம். அவரவர் குல தெய்வத்தை பிரதானமாக நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பூஜை அறையாக கட்டுறீங்க அப்படின்னா கிழக்கை நோக்கி வந்து இந்த வாசல் பகுதியெல்லாம் வைக்கணும். நீங்கள் ஒரு அலமாரி மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அலமாரியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேற்கு சுவர்லேயோ இல்லை தெற்கு சுவர்லேயோ நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பூஜை அறைகளை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கதவுகள் இருக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். அதே சமயம் நீங்கள் பூஜையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சாத்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. இதனால் எந்த ஒரு இதுவும் கெடுதலும் நடக்காமல் இருக்கும். அதே சமயம் அந்த பூஜை அறையில் வந்து அந்த கதவுகளை வந்து மணி மாட்டி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வடகிழக்கு பகுதியில் உங்களால் பூஜை அறை அமைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தென்மேற்கு மூலை, அதாவது கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் வந்து சுவாமி படம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அலமாரியாகவோ இல்லை ஒரு அறையாகவோ கூட நீங்கள் அமைச்சிக்கலாம். அந்த தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அறையாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.